இப்போ இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தெய்யமா வந்து ஊருக்கு போனனால வந்து எப்போ எங்க அப்பா செய்வாங்க, இன்னைக்கு எங்க அப்பா டபுள் மடக்கா செய்யறாங்க. என்னன்னா வந்து அப்பா என்னப்பா பண்றீங்க? பன்னீர் பிரியாணி. பன்னீர்ல பிரியாணியா? தெளிவா பண்ணணும். எப்படி பண்ணணும்? பன்னீர் எல்லாம் இது பண்ணி எனக்கு பொரிச்சு எடுக்கணும், எடுத்து தான் பண்ணணும். ஓகே ஓகே, சரி நல்லா பண்ணுங்க. சரி அபியம்மா, என்ன அபியம்மா பண்ற? அச்சுக்கு ஏதோ ஆயிருச்சு, பாத்திரத்துல வச்சு ஆடிட்டு இருக்கா, பாத்துக்கோங்க. பைத்தியம் முடிச்சிருச்சு அவளுக்கு. அம்மு பாருங்க, உள்ள கை விட்டு நோண்டிட்டு இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்றீங்க? அவ என்ன அவளை தூக்கம், அதனால தூங்காம இருக்கிறான். அம்மா வந்து ஆட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த எருமை என்ன பண்ணிட்டு இருக்குது பாருங்க, சாப்பிட்டு இருக்கிறான். என்ன வேலை செய்யறதுன்னு ஜாலியா உட்காந்து கூட்டியாச்சு, காலைல சாப்பிட்டும் செஞ்சாச்சு. இப்ப மத்தியானத்துக்கு தான் எல்லாம் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்குது. ராகேஷ்க்கு வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால வந்து அவன் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து காலியா மாதிரி சாப்பிட்டாதான் யோசனை வரும் அவனுக்கு, அதனாலதான் அவன் தின்னுட்டு இருக்கான். எங்க எங்க போறீங்க? ஒரு கால் எடுத்து வச்சு பழகிட்டான், இனி இன்னொரு கால் எடுத்து வச்சோம் அப்படின்னா நாலு கால்ல நடக்க ஆரம்பிச்சிருவா. இப்ப ஆறு கால்ல நடக்கிறோம். அம்மா விசுனு வந்துரும், ஓடி வந்துருங்க, வீட்டுக்குள்ள ஏறியாச்சு. அப்படிதான், கால் எடுத்து வை, கால் எடுத்து வை, கால் எடுத்து வை, கால் எடுத்து வை, கால் எடுத்து அப்படிதான். போங்க 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 போங்க, உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க, போலாம் 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 போலாம். மறுபடியும் வண்டி ரிட்டர்ன் திரும்பியாச்சு. சரி நேரம் போலாம், அக்கா வந்துட்டா. ஜிம்முக்கு போயிட்டு வந்தாச்சு. ஆமா, பெரிய ஜிம். நடங்க 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 நடங்க. அவனும் விழ மாட்டான், நான் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். விடு விடு, அந்த கையை விடு. அப்பா இன்னைக்கு எங்க அம்மா இல்லாம ஒரு சண்டே எப்படி இருக்குன்னா, இப்படிதான் வீட்டுல எல்லாம் கச கச கசன்னு போட்டு வச்சுட்டு இந்த பிள்ளைங்க ஒரு நேரம் சும்மா இருக்கிறது இல்ல. இப்படிதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம புவனேஸ்வரின்னா அதுக்கு மேல புவனேஸ்வரியும் இப்படியே போட்டு வச்சு படிக்கிறீங்க. தெய்வமா இருந்திருந்தா நல்லா திட்டு வாங்கி இருப்பீங்க. அப்பதான் படிப்பு வரும். படிப்புங்கிறது வந்து ஒரு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு, விசில் வர்றதுக்கு அதுதான் சொல்றது. நீ பண்ணியே அப்படி விளையாடாதான்னு விசில் இனி வரல, விசில் இனி வந்துடும். விசில் வந்துருச்சு அப்படின்னா பிரியாணி ரெடி ஆயிரும். இன்னைக்கு அவரோட ஸ்பெஷல் பிரியாணி, பாஸ்மதி ரைஸ் பன்னீர் பிரியாணி. இங்க பாருங்க, இந்த சேட்டை இனி வந்து வளர்ந்து வந்து என்னென்ன பண்ணுதுன்னே தெரியல. இப்பவுமே இந்த குள்ளாக்குள்ள இருந்து வெளியே வந்துருச்சு, இந்த குடிசைக்குள்ள இருந்து. அப்புறம் கொசுவலைக்குள்ள இருந்து வெளியிலே வந்துட்டா, அவ்வளவுதான். இப்போ இந்த வெயில இவங்க போயிட்டு பேட்மிண்டன் விளையாட போறேன்ட்டு ரெண்டு பேட்டையும் எடுத்துட்டு அந்த இது கார்க்கு எடுத்துட்டு போறாங்க. பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமான வேலை வந்து நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். என்னன்னா தயிர் பச்சடி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியாச்சு. வா, தயிர் பாருங்க, தயிரில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த மாதிரி கெட்டியா இருக்கிறது, இந்த மேலே ஆடையோட இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே சாப்பிடுவேன்.
சரி ஓகே பிரியாணி பாருங்க நம்ம பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வாவ் செம்மையா வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் இல்லை அவரு பட்டு அப்படியே அரிசியெல்லாம் உடையாமல் குழையாமல் சூப்பராக பல 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 பலன்னு அப்படியே வந்திருக்கு பன்னீர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போதே நோக்கில் அப்படியே சீக்கிரம் சாப்பிட்ருடோ அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த தயிரை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரம் சாப்பிட்றலாம் பாருங்க எங்க அப்பா செஞ்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டமே வந்துருச்சு தயிர் பச்சடி செம்மையா செஞ்சிருக்கேன் சூப்பரா இருந்துச்சு தயிர் பச்சடியா உனா அரிசி உடையாம மெதுவ போடு அழகா அது உங்க அப்பாக்கு செய்வா அரிசி நான் போட்டு தரேன் வா அப்படியே இப்படி பதமா ஒரு சைட்ல இருந்து எடுத்து அப்படியே இப்படி தூவி விடணும் அப்பதான் அந்த அரிசி வந்து உடையாம சூப்பரா இருக்கும் ஆஹோ பன்னீர் வந்து எப்படி இங்க பாரு போ நான் இப்படிதான் எடுக்கணும் இப்படி சாதத்தை எடுத்து இப்படி போடும்போது அது வந்து எனக்கு நம்ம புவனா பிடிச்சதுல வந்து என்னன்னா கீழே அடிமட்டத்துல கருகினது லைட்டா கருகிருச்சு லைட் எல்லாம் கொஞ்சம் கருகி இருக்கு என்ன அப்படின்னா திடீர்னு அவசரத்துல நான் வந்து ஸ்பீட்ல போட்டுட்டேன் ஸ்பீட்ல போடாம செஞ்சோம் அப்படின்னா கீழே அடி பிடிக்காது கரியாது உங்க அப்பா தான் இங்க பாரு உங்க அப்பா தான் எல்லாமே செஞ்சாங்க பட் நான் வந்து சீக்கிரம் ஆகட்டும் அப்படின்னு ஸ்பீட்ல வச்சேன்னா அது கொஞ்சம் லைட்டா கருகி போச்சு அவ்வளவுதான் ஆமா அம்முக்குட்டி அம்முக்கு வந்து எங்க அம்மா இல்லாதனால பயங்கர போரு தெய்வமா எங்க தெய்வமா அம்மா எங்க அங்க யார் குக்கு குக்குன்னு இருக்காங்க அதிசயமா எங்க அம்மா இல்லாதனால பயங்கர போரு அம்முக்குட்டிக்குதான் ஃபர்ஸ்ட் போரு அதுக்கு அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம புவனேஸ்வரிக்கு அதான் அதான் எது எதோ போ ஏதோ யாமி இங்க வந்து போனா ஒளிஞ்சிருக்கா அதிசயமா வந்து புவனேஸ்வரி டிவி ஸ்டே போனா ஓ இன்னும் எங்க அம்மா இல்லாதனால அதிசயமா வந்து மேடம் டீ வச்சிருக்காங்க சரி நீ குடிக்கிறதுக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த டைமுக்கு டீ குடிச்சாதான் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அதனால டீ குடிக்கணும் இனி அவங்க ரெண்டு பேரும் வெளியே விளையாடிட்டே இருக்காங்க இனி ராக்கீஸ்க்கு அசைன்மெண்ட் முடிக்கல ராக்கீஸ்க்கு அசைன்மெண்ட் முடிக்கணும் அச்சுக்கு இவிஎஸ் அமைதியான சிரிப்பு இன்னைக்கு ரொம்ப நேரம் அவளே உட்காந்து விளையாடிட்டா இல்லைன்னா எங்க அம்மா கூட தான் உட்காந்து விளையாடுவா பயங்கர போர் எங்க அம்மா இன்னும் எப்போ வருவாங்கன்னு தெரியல எப்படி ரெண்டு மூணு நாள் ஆயிரும் இன்னைக்கு வீடெல்லாம் அப்படியே கொஞ்சம் கசகசந்தா இருக்கு பாருங்க நம்ம அச்சுவோட துணி எல்லாமே வந்து அப்படியே போட்டு வச்சிருக்கா பீராவெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு இன்னும் நிறைய வேலை இருக்கு அது இல்லாம இன்னைக்கு சீக்கிரமா தூங்கிட்டு நாளைக்கு இவங்களை சீக்கிரமா ரெடி பண்ணி எங்க அம்மா இல்லாம நானே ஒருத்தியா மூணு பேர்த்து ரெடி பண்ணி அனுப்பணும் பார்க்கலாம் சரி இனி நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சீக்கிரம் தூங்கிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அவ்வளோதான் டாடா பாய் பாய் சொல்லு மக்களை பாய் டாடா பாய் பாய் சொல்லு பாய் சொல்லு ம்